என்ன செய்ய வேலை செய்யறேன் நேரத்தில் என்ன நம்ம ரெண்டு பேரும் லீவ் போட்டு சினிமாவுக்கு போறோம் சினிமாவுக்கு இப்போ போப்பா ஆட இருப்பா நம்ம ஊர்ல சாந்தி தியேட்டர்ல சின்னத்தம்பிங்கிற ஒரு படம் 174 ஓடிட்டு இருக்கு ஆமா நம்ம பிரபு படம் ஆமாப்பா அந்த படத்துக்கு முதல் டிக்கெட் ரெண்டாவது டிக்கெட் யாரு வாங்கிட்டு போறாங்களோ அவங்களுக்கு ஒரு பவுன் செயினும் ஒரு பவுன் மோதிரமும் தர்றாங்களா அந்த ரெண்டு இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் தட்டிடணும் என்ன யாருப்பா அம்மா கிட்ட போய் லீவு கேக்குறது ஒரு மாசம் பூரா வேலை செஞ்சா நமக்கு என்ன சம்பளம் கிடைக்குமோ அந்த சம்பளத்தை ஒரே நாள்ல அதுவும் 2.5 மணி நேரத்துல தர்றாங்க அது எவனாவது விடுவானா டிபார்ட்மெண்ட் எல்லாம் இங்க என்ன பண்றீங்க எங்களுக்கு டிக்கெட் வேணும் டிக்கெட்டா இல்லங்க அது வந்து இவங்க மாமா மேல டிக்கெட் வாங்கிட்டாங்க ஐயோ மாமா பின்னல எங்க மாமா என்ன எப்படி எல்லாம் வளர்த்தாரு தெரியுமா சரி மாமா செத்துட்டாரு இப்ப என்ன வேணும் அதுக்கு நீங்க திட்டி வைக்கிற பயத்துல செத்த போறதை நடு வீட்டுல வச்சுட்டு நான் வேலைக்கு வந்துட்டீங்க ஒரு அரை நாள் லீவு கொடுத்தீங்கன்னா போய் எல்லா காரியத்தையும் முடிச்சிட்டு வந்துருவனுங்க படத்தை தூக்குறதுக்கு ஆள் இல்லன்னு என்னைய கூப்பிட்டாங்க ஆமாங்க இப்ப ரெண்டு பேர் தாங்க இருக்கோம் வேற ஆள் கிடைக்கலன்னா நாங்க ரெண்டு பேருமே போய் அந்த படத்தை இழுத்து போட்டு வந்துருவோங்க கெட் லாஸ்ட் மோதிரம் செயின் காசு இருந்தா கடையில தான் வாங்க முடியும் கண்டிப்பா நாம இங்கேயே வாங்குறோம் வாங்குறோம் நான் ஒண்ணு போயிட்டு வந்தையா நான் இங்கதான் என்ன தகவல் உங்க பேர் என்ன சொல்லுங்க கிருஷ்ணா கிருஷ்ணன் என் பேர் முத்துராஜலேஷன் உள்ள போங்க உள்ள போங்க தருவாங்க மூஞ்சி துடைக்கிறதுக்கு காஞ்சி டவுல் ஏதாவது வச்சிருக்கியா நீ வேற கை கூட்டி இருந்து எல்லாமே நெஞ்சு போச்சு காஞ்சி துண்டு கேக்குற அப்ப விட்டு ஒழுகிட்டே இருக்கணும் ஆமா இந்த மோதிரம் செயின் என்னப்பா பண்றது உள்ள வாங்கி வெளியே விக்க வேண்டியதுதான் ஏ ஆனா அது எவன்பா விரல மாட்டிட்டு அசிங்கம் மாதிரி அதான் வெல்கம் மிஸ் சாந்தி தேவி வணக்கம் எனக்கு தியேட்டர் கிரவுட் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது சார் ஏதோ நீங்க கூப்பிட்டீங்கன்னு தான் வந்தேன் ஃபங்க்ஷன் எவ்வளவு நேரம் அரை மணி நேரம் தான் இந்த படத்துல முதல் டிக்கெட் வாங்கினவருக்கு கோல்டு செய்யணும் ரெண்டாவது டிக்கெட் வாங்கின ஒரு கோல்டு மோதிரமும் கொடுக்க போறீங்க அவ்வளவுதான் ப்ளீஸ் கம் இன் தொழிலதிபர் அவர்களே வருக வருக எவன்டா தொழிலதிபர் சீக்கிரம் வந்து மோதிரத்தையும் செய்ய நீ கொடுங்கடா அடடா நாட்டுல இந்த தொழிலதிபருக்கு தொல்ல தாங்க முடியலப்பா புண்ணாக்கி விக்கிறவன் குண்டூசி விக்கிறவன் எல்லாம் தொழிலதிபர் சாந்தி தேவி அவர்களே வருக வருக உட்காருங்க மேடம் அன்பார்ந்த ரசிகர் பெருமக்களே உங்கள் அனைவரையும் சாந்தி தியேட்டர் உரிமையாளர் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன் இளைய திலகம் பிரபு நடித்து இசைஞான இளையராஜா இசையமைத்து பி வாசு அவர்கள் இயக்கிய சின்னத்தம்பி படத்தில் 175வது நாளில் முதல் 2 டிக்கெட்டுகளை வாங்கிய ரசிகர்கள் திரு கிருஷ்ணன் திரு முத்து இருவருக்கும் தொழிலதிபர் சாந்தி தேவி அவர்கள் தங்கள் பொற்கரங்களால் தங்க சங்கிலியையும் தங்க மோதிரத்தையும் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் திரு கிருஷ்ணன் முத்து இருவரையும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன் திரு முத்து கிருஷ்ணன் இருவரையும் மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம் வேண்டாம் சொன்ன கேட்டியா இப்படி மாட்டி விட்டிய வெளியே ஓடி போயிடலன்னா கதை வேற சாத்தி விட்டானுப்பா
ஒரு நீளமான குச்சி இருந்து நீட்டினா மோதிரத்தின் செயினி அதுல மாட்டி விட மாட்டானுங்க. ஐயோ ஆனதாகி போச்சு, விடு, துணிஞ்சு போய் மோதிரத்தின் செயினி வாங்கி போடு. நான் வர மாட்டேன். நல்ல நேரம் பார்த்து நான் வர மாட்டேன். இல்லீங்க அது நான் இல்லீங்க. கத்தியை காட்டி டிக்கெட் வாங்குவீங்களா? ஆசி ஊத்துவீங்களா? போங்க, கூப்பிடுறாங்க. மேடம் நான் இந்த பக்கம் இருக்குன்னு நினைச்சிருக்கேன். இது வேற யாக்கும் இருக்கிற வேலையே போக போது இவங்களுக்கு கை வேற கால் வேற தனி தனியா தூக்கிட்டு இருக்கிறேன்னு. ஓ, இதுல டான்ஸ் வேற ஆட சொல்லுவாங்க போல் இருக்கப்போ. அண்ணா உங்களை கூப்பிடுறாங்க. எதுக்கு நீ தட்டின? திரும்புங்க. இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துணிஞ்சு முன்னாடி நிக்கிறியோ, அதை நீங்களே வச்சுக்கங்க. எங்களை வேலையை விட்டு மட்டும் துவக்கிறாதீங்க. நாங்களாவது உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தோம், நீங்க எங்கிட்ட சொல்லிட்டா வந்தீங்க. நீங்க இங்கதான் வர போறீங்கன்னு எங்கிட்ட சொல்லியிருந்தா நாங்க இந்த பக்கம் வந்திருக்கவே மாட்டோம். ஷட் அப். எங்களை வேலை விட்டு தூக்க மாட்டீங்க சொன்னதா வாங்கி போய் இல்லை வாங்கிக்க மாட்டோம். இதை வாங்கிங்க. நீங்க இப்படி சொன்னா நாங்க வாங்க மாட்டோம். பூஞ்சிய சிரிச்ச மாதிரி வச்சுட்டு சொல்லுங்க. எனக்கு மோதலாம் அட ஏப்பா, நீ கையை தூக்கிட்டு விட மாட்டியா?